கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு உலக கவலை. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். மார்க் 4:18. ஒருமுறை ஒரு மனிதர் 2 பாரமான பைகளை சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் தள்ளாடி நடந்து சென்றாராம். அவர் நடந்து வருகிறதை பார்த்த ஒரு தேவதூதன் அவரிடம், ஐயா, இந்த சுமைக்குள் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டானாம். உடனே அந்த மனிதர் சொன்னாராம், கவலை கவலை கவலை, எல்லாம் என் கவலைதான் உள்ளே இருக்கிறது என்று சொன்னாராம். முதல் மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது, கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை பற்றிய கவலை. அடுத்த மூட்டையில் வருங்காலம் எப்படி இருக்குமோ என்ற கவலை என்று கூறினாராம். அந்த தேவதூதன் அந்த மனிதரை பார்த்து, கடந்த காலம் முடிந்துவிட்டது, அதை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், மீண்டும் அது வர முடியுமோ என்று கேட்டாராம். அதே போல வருங்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை பற்றி என்ன கவலை, நாளைய தினம் நாம் இருப்போமோ இல்லையோ, ஏன் வீண் கவலை வேண்டும் என்று 2 மூட்டைகளையும் அந்த மனிதரிடம் இருந்து வாங்கி தூர எரிந்து போட்டு விட்டாராம். அவரை பார்த்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதித்து உற்சாகமாய் விசுவாசமாய் நடவுங்கள், உலக கவலைகள் உங்களுக்குள் வருவதே கிடையாது என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தானாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று, அனாவசியமாய் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் வீணான உலக கவலைகளினால், சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாலும் சாதாரண ஒரு நோய் வந்தாலும் இது இப்படி ஆகிவிடுமோ என்று கவலையிலே அநேக பிரச்சனைகளை நாம் இழுத்து கொள்ளுகிறோம். ஆனால் நாம் கவலையற்றவர்களாய் கர்த்தருடைய தழும்புகளால் நான் குணமாவேன் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது இந்த கவலை நம்மை ஆட்கொள்வது இல்லை. இன்னும் சிலர் தங்களது வருமானத்தை குறித்து கவலைப்படுகின்றனர். இன்னும் தொடர்ந்து வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, நமது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று வீண் கவலைகள் உலக கவலைகளை கொள்கின்றனர். ஒரு மீன் தண்ணீரில் இருக்கும் பொழுது இந்த தண்ணீர் வற்றிவிட்டால் நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டு அது கடலிலிருந்து வெளியே குதித்ததாம். அதே போல ஒரு மாடு தனக்குரிய வைக்கோல் எல்லாம் தீர்ந்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டு வைக்கோலை சாப்பிடாமல் மறித்து போய்விட்டதாம். அதே போலதான் நாமும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்காமலே அதை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாளைக்கு எப்படி இருப்பேன் என்று எண்ணி எண்ணி நாம் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மறுத்து விடுகிறோம். ஆகவே நாம் கவலையற்றவர்களாய் இருப்போம். பவுல் அப்போஸ்தலர் சொல்வது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திர ோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் நமக்கு நிறைவாய் வைத்து நம்மை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் உலக கவலைகளை விட்டுவிடுவோம். நம்முடைய கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு நாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் என்ற விசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருப்போம். ஜபம். அன்பின் பிதாவே, தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்வது போல, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் படைத்த அந்த புதிய நாளில் நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து ஆண்டவரே உம்மீது விசுவாசம் கொள்ள கிருபை தாரும். கடந்ததையும் வருங்காலத்தையும் நினைத்து வீண் கவலைகள் உலக கவலைகளினால் இருக்கிற சந்தோஷமான காலங்களை இழந்து விடாதபடி எங்களை தடுத்து ஆட்கொண்டர்லும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.